அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அம்மா அம்மா அம்மா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் என்ன செய்யும்? பாய்லர்ல இருந்து பார்சிட்டி வரைக்கும் ஆரியமாலா பேர்ல உண்டு, அத அட்ஜஸ்ட் செய்யும். முதல்ல நீ இவட வரி. ஏ, நான் இவட வரல, நீங்க இவட வரணும். இதோ வருது. ஏ, நிக்கு நிக்கு. என்ன நிக்கும் நிக்கும் கொக்கும் கொக்கும்? எனக்கு ஒரு ஆசை, நீங்களோட வேஷ்டி வெள்ளத்துல விழாது இங்கோட்டு வரணும். ஓ, குறைச்சு வேகமாட்டு சேட்டா. பதினாறு வயது நிலை படத்தை அப்படியே உள்டா பண்ணிட்டியே. நல்லா சிரிக்கிறேன். சிரித்தால் தீபாவளி. சிரிக்கல என்ன பொங்கலா? ஒரு பண்டிகையை சும்மா விட மாட்டீங்களே. ஐயோ, அங்க பாருங்க, அக்கா வராங்க. நம்ம ரெண்டு பேத்தையும் இப்படி பார்த்தா சுக்கா அவர்கள் பண்ணிருவாளே. இப்ப என்ன பண்றது? துண்ட கூட நிறைய வேலை இருக்கு அங்க. ஆத்துல தண்ணி நிறைய போகுது இல்ல, ஆத்தோட அடிச்சிட்டு போயிருக்கோம். சரிதா, உன்னை அடிச்சிட்டு போயிட நம்ம அந்த பக்கம் போய் துணி துவைக்கிறோம். விழுகுற எந்திரி, நட நட. நல்ல வேலை, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தோம் அடிச்சு தோலை கிழிச்சிருப்பா. கல்லானானு கணவன் இதுக்கு தான் சொன்னாங்களா? ஒரு 300 போடு. 300? இது டீ கடையா? டீ கடையா? சாராய கடை அங்க இருக்கு, அங்க போ. ஏன் நாங்க டீ சாப்பிட மாட்டோமா? எனக்கு ஒரு டீ போடு. இரு, நான் சொல்றபடி போடணும். அது எப்படி? பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, டிகாஷன் இல்லாம டீ போடணும். அது எப்படியா போட முடியும்? முடியும். பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, டிகாஷன் இல்லாம தானே? ஆமா. ஸ்ட்ராங்கா லைட்டா? ஸ்ட்ராங்கா போடு. உமரு இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரியே பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, டிகாஷன் இல்லாமலே டீ. இந்தாங்க, நல்லா இருக்கு. இந்த காசு வரட்டுமா? பாத்தியா, இந்த மாதிரி இழிச்சு வாங்கினதை ஏமாத்தினாத்தான் இப்படி ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும். சரிதா, எனக்கு சாப்பிடணும், மாவு இல்லாம ஒரு தோசை ஊத்து. சரி, மாவு இல்லாம தோசையா? எப்படி அம்மு? என் சம்சார ஆரி மாறா போயிட்டா, வா நம்ம ரெண்டு பேரும் டிக்காசனும் பாலும் போல சேர்ந்துருவோம். இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல. எந்த கோபம்? என்ன கல்யாணம் கழிக்கிறதுன்னு கூட்டிட்டு வந்து இவட அம்போன சாய அடிக்க விட்டு இல்ல. கவலைப்படாத, என் சம்சார ஆரியமாலா சொத்து என் கைக்கு வரட்டும். உன் கழுத்துல தாலி கட்டி ஆலப்புழையில நம்ம முதலிரவு கொண்டாடுவோம். என்னது, நம்ம ரெண்டு பேரு கை இங்க இருக்கு, யாரு எனக்கு சொரிஞ்சு விடுறது? நீ எப்படி இங்க வந்த? இவாரு எல்லாருக்கும் மீச உரட்டுமே இருக்கும், இவனுக்கு மூக்குக்குள்ள இருந்தே முளைச்சிருக்கு. முதலாளி, இந்த மாதிரி தப்பு நீ முதலாளி மாட்ட சொல்லிடுவேன். அப்படிலாம் செஞ்சிடாதரா. அம்மு, உளுந்த விடையிடு. இந்த உளுந்த விட. எதுக்கு? லஞ்சம். என்ன முதலாளி, உளுந்த விட உளுந்தே காண? மைசூர் போண்டா விட மைசூரா இருக்கும். போயேண்டா, தொல்ல பண்றியே. டேங்கிரடிங்காலே, இன்னைக்கு நாயர் டீ கடை பாய்லர் அம்பு. ருக்மணி அம்மே, ருக்மணி அம்மே, குறைச்சு வரணும். குறைச்செல்லாம் வர முடியாது, முடிச்சாத்தான் வர முடியும். டீங்கிரடிங்கால என்ன நாயர்? ருக்மணி அம்மே, என் டீ கடையில பாய்லரை வெந்நீரோட தூக்கிட்டு போயிட்டான்.
யாராவது குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் தண்ணியை மட்டும் தானே தூக்கிட்டு போனோம். பாய்லரையும் சேத்துல தூக்கி போயிட்டான். நீங்க தான் ஏதோ மை போட்டு பாப்பீங்களாமே. வெத்தலையில மை போட்டு பார்த்தேன். என்னங்க நீங்க டம்ளர் டவரானா வெத்தலையில மை போட்டு பார்க்கலாம். அது சின்னது. இது பாய்லர் ஆச்சே பெருசா ஆச்சே. அப்படினோ பாய்லரில தான் போட்டு பார்க்கணும். பாருங்க. அதுக்கு ஒரு 30 ரூபாய் செலவாகும். இதுக்கு நான் பாய்லரே வாங்குறேன். இருங்க. ஒரு 12 ரூபாய் 95 காசு கொடுங்க. 12 ரூபாய் 95 பைசாவா? என்னங்க செருப்பு வேலை சொல்ற மாதிரி சொல்றீங்க? இப்ப பாய்லர் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். இந்தாங்க 20 ரூபாய் மீதியே தாங்க. அடுத்தது ஏதாவது தொலைஞ்சு போனா அதுக்கு சேர்த்து அட்வான்ஸ் வச்சிரேன். என்னங்க இப்படி போட்டு பண்ணீங்க? ஜெய் காளி மகமாயி, பம்பாய் காளி, கல்கத்தா காளி, உத்தரப்பிரதேசத்து காளி, மத்திய பிரதேசத்து காளி. என்னங்க வடநாட்டு காளியாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஆந்திரா பிரதேசத்து காளி. தெலுங்கு காளியை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ ஆந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வரும். திருநெல்வேலி காளி. திருநெல்வேலியா? அல்வா நல்லா இருக்கும். ஒரு 3 கிலோ வாங்குங்க. யோ நீ அடிக்கடி இப்ப நடுவுல பேசுறேன்னா அப்புறம் மந்திரம் பலிக்காது. ஆ தெரியுது. அல்வாவா? இல்ல ஓன் டீ கடை தெரியுது. பாய்லர் என்னாச்சு? பாய்லர் காளி. பாய்லர் காளியா? 20 ரூபாய் கொடு. பாய்லர் வந்துருச்சு. 20 ரூபாய் வச்சுக்க. என்னங்க வெறும் அமாவாசை மாதிரி இருட்டா இருக்கு? அதெல்லாம் என்ன மாதிரி ஞான கண்ணுக்கு தான் தெரியும். உன்ன மாதிரி பூனை கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. சீக்கிரமா போய் எடுத்துக்கோயா. மியாவ். என்ன பூனைன்னு சொன்னீங்களே? மாடுன்னு சொல்லுந்தா சாணி போட்டு போயிருப்பார் போல இருக்கு. ஐயோ 20 ரூபாய் அப்பா. லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வில் நோ வாட் டு வாட். மாமா மாப்ளே. மாமா என்ன மாமா சுட்டுட்டீங்க? ஏ மாமா உங்களுக்கு கிராமம்னாலே பிடிக்காத? எப்படி வந்தீங்க? பிடிக்காததான். என் மக ஆரியமாலாவை பார்த்துட்டு நான் ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மாமா? ஆமா இந்த பொண்ணு யாரு? அது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு அம்மா குட்டி. அப்படியா? ஏன் மாமா ரெண்டு நாள்ல போயிருவீங்கல்ல? ரெண்டு நாள்ல போயிடலாம்னு நினைச்சேன். ரசிச்சிட்டு ஒரு 20 நாள் தங்கிட்டு போலாம்னு பாக்குறேன். ஐயோ இருந்து இம்ச பண்ணுவான் போல இருக்கே. என்ன மாமா சுருட்டு வேற அணைச்சிருங்க மாமா. ஐய அப்பா ஆரியமாலா நல்லா இருக்கிறியா? என்ன அப்பா இளைச்சு போயிட்டீங்க? எது இந்த உடம்பு இளைச்ச உடம்பா? எங்க அப்பா பிறந்தப்ப எப்படி இருந்தாரா தெரியுமா? குழந்தையா இருந்திருப்பாரு எங்களுக்கு தெரியாதா? இத விட பெருசா இருந்தாராம். ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. இந்தாங்க அப்பா காப்பி. பேஸ் பேஸ் காப்பின்னா அம்முக்குட்டி காப்பி தான். ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா இது உங்க பொண்ணு ஆரியமாலா போட்ட காப்பி. அப்படியா? உனக்காகவும் சொல்லிடுறேன். பேஷ் பேஷ் காப்பின்னா ஆரியமாலா காப்பி தான். ரொம்ப நல்லா இருக்குது. கிழிஞ்சது. இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையறீங்களே. அம்மு ஏதோ அம்மியில அரைக்கணும்னு சொன்னீங்க, போய் அரை. ஒரு கோஷ்டியாவே அழையறீங்களா? இவருக்கு பக்கத்துல நிக்காத. இவரு குட்டி போட்ட மாதிரி இருக்கு. என்ன மாப்பிள்ள? இவளுக்கு மாப்பிள்ள. நான் போறேன். ஏன் தள்ளுறிய? அயாள் ஈ ராத்திரியில 9 மணிக்கு வர்றதா பறஞ்சு அவன் கிடக்குறான். நீ வா. கடல நக்கர போனோரே, காணா நக்கர போனோரே. ஆஹா என்னது கற்று ஆடுது? என்ன குருவாரப்பா ஆள வந்து இந்த விஷயத்துல எல்லாம் இந்தியன் பஞ்சுவாலிட்டியா நடந்துக்குவாங்களே. இப்ப என்ன பண்றது? நான் கீழே ஒளிஞ்சுக்கிறேன். நான் அங்கிட்டு போனோம். நீ அவங்கிட்டே போறேங்கிறியா? ஐயோ நான் ஒளிஞ்சு போனோம். போய்க்கோ. வசதியா போச்சு. பூமராலை கண்டு நான் புவிராவில், பூமராலை கண்டு நான் புவிராவில். ராத்திரி செம்மீன் ராத்திரி ஆகிட்டானா? அம்முக்குட்டி வரட்டும், அசத்திர வேண்டியதான். அம்மா தூக்குது. என்னது பூத்தா? ஓ மனப்பிராந்தி தான். மனப்பிராந்தி இல்ல மெக்டோல் பிராந்தி.
ஏதோதோ குரல் கேக்குது. என் அம்முக்குட்டி குரல் கேக்கலையே. என்னங்க என்னங்க? இது என் மக ஆரியமாலாவோட குரல். அவர் ஏன் இந்த நேரத்துல இங்க வர்றா? என்ன பண்றது? தட்டிலுக்குள்ள ஒளிஞ்ச வேண்டியதுதான். அப்ப நம்ம மேல போக வேண்டியதுதான். என்ன அவர் எவ்வளவு உழைக்கிறார் தெரியுமா? 24 மணி நேரமும் உழப்பு 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 தான். உழப்பு 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 பாரு, உங்க அப்பன் பொழப்பு பொழப்பு பொழப்ப பாத்தியா? தும்பிக்கையே இல்லாத யானையா கூண்டில அடைச்சு வச்ச மாதிரி. என்னங்க இது? சின்னதா ஒரு கொண்ட. உங்க அப்பா புதுசா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. யோ எந்திரிச்சு வாயா. உள்ளே இருந்து புதையல் எடுக்க போற, அடிச்சு வாயா. எங்க அப்பா எதுக்கு இங்க வந்தாரு? பரோட்டாவுக்குமா?